இப்ப யாரும் வர்ற வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை. விஷன் கியா, நம்பகமான பார்வை. அனைத்து விளையாட்டு பிரியர்களுக்கும் அன்பான வணக்கம். மீண்டும் சூரியனுடைய யூடியூப் காணொலி மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் சந்தோஷம். இந்த காணொலி மூலமாக இன்னொரு மிக முக்கியமான விடயத்தை ஞாபகப்படுத்துவதற்காக இணைந்திருக்கிறேன். குறிப்பாக இன்றைய நாள் விளையாடுகின்ற இரண்டு ஆசிய நாடுகளும், இந்திய மற்றும் பாகிஸ்தான் அணிகள், இந்தியா மோதுவது ஆஸ்திரேலியாவோடு, பாகிஸ்தான் மோதுவது இங்கிலாந்தோடு. சரியாக 8 மணிக்கு பாகிஸ்தானும் இங்கிலாந்தும் மோதிக்கொள்ளப் போகின்ற ஆட்டம் ஆரம்பிக்கப் போகின்றது கராச்சியிலே. இந்த இரண்டு நாடுகளோடு தான் மோதிக்கொண்டிருக்கின்றன. ஆனால் போட்டி என்பது ஒரு விடயத்திலே இந்தியா பாகிஸ்தானுக்கும் வந்திருக்கிறது. என்ன சம்பந்தமாக இந்தியா இருக்கிறது ஒரு ஆண்டில் அதிகமான 2020 வெற்றிகளை பெற்ற நாடு என்ற அடிப்படையில் பாகிஸ்தான் அணி கடந்த 2021 20 T20 ஆட்டங்களை மொத்தமாக வென்றெடுத்திருந்தது. கடந்த போட்டியில் இந்தியா ஆஸ்திரேலியாவை வீழ்த்திய மூலமாக இப்போது பாகிஸ்தானுடைய அந்த சாதனையை சமப்படுத்தியிருக்கிறது. இரண்டு அணிகளும் ஒரு ஆண்டில் அதிகமான 2020 வெற்றிகள் என்று சொல்லி சமநிலையில் இருக்கின்றன. இன்று ஒருவேளை பாகிஸ்தான் வெல்லுமாக இருந்தால் இந்த சாதனையில் மீண்டும் பாகிஸ்தான் முந்திக் கொள்ளப் போகிறது. இந்தியா வெல்லுமாக இருந்தால் இந்த சாதனையை இந்தியா தன்வசப்படுத்திக் கொள்ளப் போகிறது. அதன் அடிப்படையிலும் மிக முக்கியமான ஆட்டங்களாக இந்த இரண்டு ஆட்டங்களும் மாறியிருக்கின்றன. இன்னும் ஒரு விஷயம், அதிகமான 6 ஓட்டங்களை அடித்திருக்கக்கூடிய ஹிட்மேன் ரோஹித் சர்மா கடந்த போட்டியில் அதிகமான 2020 6 ஓட்டங்களை அடித்த சாதனை வீரராக மாறியிருந்தார். மார்டின் கப்டிலினுடைய சாதனையை முறியடித்திருக்கக்கூடிய ரோஹித் சர்மாவினுடைய சாதனை என்பது இப்போது முன்னிலை பெற்றிருக்கக்கூடிய நிலையில் இனி வரப்போகின்ற ஆட்டங்களும் அவருடைய சாதனை மைல்கல்லை இன்னும் கொஞ்சம் அதிகம் நீட்டி வைப்பதற்கான போட்டிகளாக அமையப் போகிறது. இந்த அடிப்படையில் இந்த இரண்டு ஆட்டங்களும் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஆட்டங்களாக மாறியிருக்கின்றன. இந்த விஷயத்தை இந்த காணொலி மூலமாக உங்களோடு பகிர்ந்து கொண்டு விடைபெறுகிறேன். மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம். வணக்கம்.